ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் சமையல். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நான் தான் உஷர்மிளா. இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான விலாக் தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீக்கெண்டு நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணன்ட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லாக்டவுன் டைமில் எனக்கு சீரியஸாக குழந்தைங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா குட்டி சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது செம்ம மழைங்க. உங்களுக்கு அழகான வெளியே போய் எடுத்து காமிக்கிறோம். எவ்வளோ சூப்பராக மழை பெஞ்சிட்ருக்கு பாருங்கள். அது இந்த சம்மர் டைமில் நம்மளுக்கு இந்த மாதிரி மழை பெய்யும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. சும்மா சாரல் மழைலாம் கிடையாது, நல்லாவே பெரிய மழையாகவே இருந்தது. அந்த சவுண்டு கேட்கும் போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்ததில் உங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த ஹாட்டான கிளைமேட்டில் சூப்பராக இருந்தது. இந்த பக்கம் பாருங்கள் குட்டீஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. கிடைக்கிற கேப்பில் அந்த மழைக்கு அந்த பக்கம் போயிட்டு அந்த லீஃப் கீழே போயிட்டு விளையாடிட்டு இருந்தா ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்கும் போதே. தேஷோ சஷந்த் எங்க? ஏய் நீ ஒரு லீஃப் எடுத்துக்கோ. என்னோடய லைவ் அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டா பேஜில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் எல்லா போஸ்ட்டுமே டெய்லி அப்டேட் பண்ணுவேன். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். என்னோடய பேஜ் நேமும் சேம் தாங்க, ஷர்மி சமையல் தான் இருக்கும். அப்புறமா இந்த கிளைமேட்டுக்கு சூடாதுனா சாப்பிட்லான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ தான் நான் மிளகாய் இருந்தது. ஸோ மிளகாய் பஜ்ஜி போட்டு அப்புறம் இந்த பக்கம் ஒரு டீ கிட்டார் டீ போட்டுட்டு இருந்தேன். ஸோ சூப்பராக இருந்தது இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிடும் போது. நைட் டின்னருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக நம்ம வெங்காய தக்காளி சட்னி பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சேர்த்து நம்ம வேக வச்சு அரைச்சி பண்ண போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, ஒரு மூணுலேருந்து நாலு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள், கொஞ்சமாக மிளகாய் தூள், அப்புறம் உப்பு. தண்ணி ஊற்றி இது மூணுலேருந்து ஒரு நாலு விசில் வைக்க போகிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு குட்டி குட்டி தோசையை ஊற்றிட்டு இருந்தேன். அந்த குட்டி குட்டி தோசை மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொடி போட்டு கொடுத்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. யூஸ்வலாக நீங்கள் ஒரே மாதிரி ரவுண்டு தோசையை ஊற்றி கொடுக்குறதுக்கு குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஊற்றி கொடுத்தீங்கன்னா அவங்களோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒன்றுன்றது ரெண்டு தோசை கணக்கில் கூட சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா தண்ணியில் சேர்த்து நம்ம கொதிக்க வைக்கணும். யூஸ்வலாக தாளித்து கொட்டுறது தான். இந்த மாதிரி தான் ரொம்ப ஈஸி மெத்தட் தான். பட் கத்திரிக்காய் போடும் போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தோசையோடு இட்லியோடு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரத்துக்குள்ளே என் குட்டி என்ன பண்ணிட்டுருக்காருன்னு பாருங்கள். கொஞ்சம் கேப்ல என் பட்டிக்குட்டி என்ன பண்றீங்க? நான் செஞ்சுக்கிறேன் டீச்சர். ஏன் டிவி போர் அடிக்குதா? ஏன்டா தெரியுமா உனக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு? எப்படி தெரியும் உனக்கு? எப்ப சொல்லி கொடுத்த? குட்டி பாப்பாவும் இல்லையா? அது இப்ப வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கியா? அன்னைக்கு சும்மா ஜாலியா சொல்லி கொடுத்தேன். பார்த்து பார்த்து வலிக்க போகுது. கிளீனா ஆயிடுச்சா? நல்ல பல பலன்னு இருக்கா பாக்க? சரி, இங்க எப்படி சோப் இருக்க கூடாது ரேமா? சூப்பரா. பட் இப்பாரு அந்த இடத்துல கிளீனாக இருக்கா பார்த்துக்கணும். ஏன்னா கரண்டி ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல கொஞ்சம் கூட அழுக்கு இருக்கக்கூடாது திரும்ப நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. சூப்பர்.
செல்லுடி செல்லுடி லவ் யூடி. அச்சோ இங்கே வைப்பாங்களா வாஷ் பண்ணிட்டு? இந்த பேஸ்கெட்ல மம்மி பண்ணிட்டு இருந்தேன் பாரு, நான் போறதுக்கு முன்னாடி பண்ணேன் பாரு, அங்க அங்க வைக்கணும். குட் பாய். இல்ல இல்ல அதெல்லாம் வாஷ் பண்ணணும், அது இப்ப இந்த இடத்துல கீழே எவ்வளவு அழுக்கு இருக்கு. ஸோ கத்துக்கிறீங்கன்னா கிளீனா கத்துக்கணும். பாரு இங்கெல்லாம் பாரு, இங்க இந்த அழுக்குல இங்க வாஷ் பண்ணது வச்சிருக்கு. இதெல்லாம் திரும்ப ஒருடி வாஷ் பண்ணிட்டு திரும்ப வச்சிடலாம். ஓகே வடிச்செல்லாம், நான் பண்ணிட்டேன், நான் பண்றேன் மம்மி கூட போதும். ஏன் சரி அப்படி குட்டி குட்டி ஸ்பூன்ஸ் மட்டும் இதெல்லாம் பண்ண, நான் இதெல்லாம் வாஷ் பண்ணட்டா? ம் பளிச்சுன்னு இருக்கா, எக்ஸ்பர்ட் மாதிரி கிளீன் பண்றியா? இது ரொம்ப அழுக்காயிடுச்சு பா, இதை ஊத்திட்டு வேற லிக்விட் நம்ம இவருடைய வாஷ் பண்ணிட்டு இந்த லிக்விட் கொஞ்சம் நம்ம இதை ஆட் பண்ணிக்கோ. ஜெர்ம்ஸ் இருக்கிறது போதும் இருந்தாலும் இதில் அப்படியே இந்த நுரை வந்துகிட்டே இருக்கும், இந்த ஸ்மெல் வரும். ஸோ தனியாக நான் அந்த சாம்பல் மாதிரி வச்சுருக்கேன் இப்போ, அதில் தேய்ச்சிக்கணும், இதில் பண்ணக்கூடாது சரியா? ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், பேசிக் தான். டம்ளர்ஸ் இந்த மாதிரி வாஷ் பண்ணேன், ஸ்பூன்ஸ் வாஷ் பண்ண போதும், மற்றதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன். ஓகே. குழந்தைங்க எவ்வளோ அழகாக வளர்கிறாங்கன்ற உங்கள் ஆக்டிவிட்டிலையும் தெரியுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நானே வாங்கி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ உங்கள் நைட் வேலை எல்லாம் முடிச்சுட்டேன். என்னோடய ப்ளாகை நீங்கள் எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு நைட் ருட்டீன் பார்த்துருப்பீங்க. அதில் இந்த மாதிரி நான் பாதாம் அப்புறம் கிரேப்ஸு இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுருப்பேன், உங்களுக்கு இந்த மூணு பாக்ஸ் பற்றி தெரியும். இந்த ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா நைட்டே நான் ஊற வச்சுருவேன், சீரகம் வெந்தயம் அப்புறமா கொஞ்சமாக கொள்ளு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து குடித்தோம்னா ரொம்ப நல்லது. பாதாம் கிரேப்ஸ் அப்புறமா காக்காக்க அரிசி தனியாக தண்ணியை ஊற்றி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த வாட்டி குட்டி இந்த மூக்கடலில் கேட்டுட்டு இருந்தான், அது இப்போ அவனுக்கு கொடுக்கலாமா தெரியல. உங்களுக்கு யாருன்னா தெரியுன்னா சொல்லுங்கள், அது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா எப்படின்ட்டு. ஸோ ஊற வச்சு கொடுக்கறதுக்காக நான் கேட்குறேன், அந்த மூக்கடலையும் ஊற வச்சு மார்னிங் எழுந்து கொடுக்கலாமான்ட்டு சொல்லுங்கள், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா? அது முக்கியம் பெரியவர் கேட்டுட்டு இருந்தார். ஸோ அவனுக்கு இப்போ ஒரு 8 இயர்ஸ் ஆகிடுச்சு, அவன் சாப்பிட்லாமான்னு தெரியல. பட் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஸோ சாப்பாடு கொஞ்சம் மீந்துருச்சு, கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் மத்தியானமே. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் காக்காக்கு வைக்கலான்ட்டு. அப்புறம் இந்த ட்ரீ ரொம்ப அழுக்காக இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், திரும்ப ரீஃபில் பண்ணணும். ஸோ நாளைக்கு அந்த வேலையை பார்க்கணும், அதை எடுத்து நான் கீழே வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான், என்னோடய ரொட்டீன் ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, கீழே கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு, எடுத்து வச்சுட்டு இப்போ படுத்தோம்னா நிம்மதி தூக்கம் வரும். எனக்கு கிச்சன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சோம்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் உங்களுக்கு அப்படியே நான் வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்தாச்சு, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது அன்றைக்கி டே. பிகாஸ் நம்மளுக்கு எல்லா டேயும் சண்டே மாதிரி தான் இருக்குது லாக்டவுனால். பெருசாக ஒன்றும் நம்மளுக்கு குழந்தைங்க ஸ்கூலுக்கெலாம் அனுப்பாததுனாலும் எனக்கு நிறைய வேலை இருக்கிற மாதிரி தெரியல, ரொட்டீனில் அப்படியே போகுது. ஸோ இதெல்லாம் ஊற வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்குற வேலை பண்ணிகிட்ருந்தேன். இப்போல்லாம் பாதாம்லாம் நான் உரிச்சே கொடுக்கறது இல்லைங்க, அவங்களே பொறுமையாக உரித்து சாப்பிட்டுக்கிறாங்க, நான் கூட இருந்து பார்த்துட்டு இருந்தால் போதும். அந்த ஹெல்த்தியான ட்ரிங்க்கும் மார்னிங் எழுந்து நான் குடிச்சிட்டு அப்புறம் குளிச்சுட்டு வந்துடலான்ட்டு போயிட்டேன். ஸோ குளிச்சுட்டு வந்த உடனே இந்த ரூம் எல்லாம் பாருங்கள், எவ்வளோ அழுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. தூங்கி எழுந்த உடனே நாங்கள் பெட்டை நீட் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் அதை பார்க்கும் போதே. உங்களுக்கும் அப்படி இருக்கும்ட்டு நினைக்கிறேன். அந்த மாதிரி பிடிச்சிருந்தா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். குட்டீஸ் எல்லாம் வளர வளர இந்த 4 பேரும் சேர்ந்து பெட்டில் படுக்கவே முடியலங்க. இப்போ குட்டீஸ்க்குன்னு தனி பெட்டு வாங்கணும் போல இருக்குது.
நான் வந்து கீழே படுத்துக்கிறேன் மோஸ்ட்டாக, பிகாஸ் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக தூங்கணும். ஏன்னா நைட் டைமில் தூங்கும் போது தான் கொஞ்சம் ஃப்ரீயாக நம்மளுக்கு ஒரு நல்ல ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் இப்போ கீழே படுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பாருங்கள், பெட்டை உங்ககிட்ட பேசிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள், பக்காவாக ரெடி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு போக வேண்டியது தான். இப்போ குட்டீஸ்க்கு சென்னா ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்பப்போ சென்னா மசாலா கேட்டுட்ருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து சென்னா மசாலா பூரி பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நைட்டே சென்னா வந்து நான் ஊற வச்சுட்டேங்க. யூஸ்வலாக சென்னாலாம் பண்ணும் போது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன், பட் இந்த வாட்டி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்கிறதுனால கடைக்கடன்ட்டு ஈஸியாக குக்கர்லேயும் உங்களுக்கு ரொம்ப அழகாக பண்ணி காமிச்சிடறேன் பாருங்கள். நான் குக்கரில் செய்ய போகிறேன். அதில் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். அதில் யூஸ்வலாக மசாலா பொருட்கள் எல்லாமே போட்டிருக்கேன். சீரகம், அப்புறம் உங்களுக்கு சோம்பு, பட்டை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இருந்தேன். ஒரே ஒரு வெங்காயத்தை மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். ஒரு ஜாரில் ஒரு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறமா கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, அதை ஃபஸ்ட்டு போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துப்போம். அது கூடவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இந்த டைமில் என்ன பண்ணணும்னா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சென்னா மசாலா பவுடர் உங்களுக்கு கிடைக்கிது, அது இருந்தால் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் தனித்தனியாக எல்லா மிக்ஸும் போடணும். நான் அந்த பவுடர் இருந்துச்சு, நான் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு ஓட்டு நல்லா ஒட்டி நல்லா உங்களுக்கு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிடும். உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது இந்த பேஸ்ட் நம்ம சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் பச்சை வாசனை போன பிறகு இதில் கொஞ்சம் உப்பு நான் சேர்த்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து சென்னா போட்டுக்க போகிறோம். சென்னாவை வந்து குக் பண்ணாமல் இதுலேயே சேர்த்து நம்ம விசில் அடிக்க போகிறோம். ஸோ அதனால் சென்னாவை போட்ட பிறகு உங்களுக்கு நல்லா ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணால் சூப்பர் ரெடி ஆகிடுங்க. விசில் நல்லா ப்ரெஷர் இறங்கின பிறகு உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பூரி செய்ய போகிறீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் மாவு பிசைஞ்சு வைக்க தேவையில்ல. கொஞ்சம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி பண்ணாலே போதும், பூரி வந்து உங்களுக்கு அவ்வளோ எண்ணெய் இருக்காது. நம்ம வ்ளாகில் மோட்டிவேஷன் லைன்ஸ் இல்லாமல் இருக்காது. இன்றைக்கி வ்ளாகில் பார்த்திங்கன்னா நீங்கள் மழையை பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி பேஸில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொருத்தவங்க மழையை ஒவ்வொரு விதமாக பார்ப்பாங்க, ஒவ்வொரு விதமாக என்ஜாய் பண்ணுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் மழை வரும்போது நேற்று வரைக்கும் நம்மளுக்கு ஏதாவது கஷ்டங்கள், சில யோசனைகள் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். பட் அதை இன்னையோட இந்த மழையில் அப்படியே கரைச்சிருங்க. இன்னிலிருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு மழையும் நம்மளுக்கு வரும்போது அந்த மாதிரி சொல்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. இந்த மழையோடு நம்ம சுகங்கள், கஷ்டங்கள் எல்லாமே போகணுன்ட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க. அதையே நினச்சிட்டு இருக்காதீங்க. ஸோ ஒவ்வொரு மழை வரும்போது நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோதானா மழை மாதிரி ஈஸியாக கரைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நினைப்போம். ஸோ ஒவ்வொரு துளிகளிலும் நம்மளுக்கு ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கும். அந்த கண்ணீராக இருக்கட்டும், இல்லை சுகங்களாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது யோசனைகள் இல்லை பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாமே இந்த மழையோடு நம்மளுக்கு எல்லாம் கரைஞ்சி போகட்டும் அப்படின்ற மாதிரி நினச்சி பாருங்களேன். நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு பிரைட்னஸாக இருக்கும், அவ்வளோ ஒரு நல்ல டேயாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் மழை வரும்போது நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க நினைக்கிறேன். ஸோ இந்த லைன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்ட்டு நினைக்கிறேன். ஸோ குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ரொம்ப பஃபியாக ரொம்ப அழகாக பூரி வந்திருக்கு. ஸோ சென்னாவும் பாருங்கள் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த காம்பினேஷனோட இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணும். இதோட இந்த வ்ளாகை நான் என் பண்ணிக்கிறேன். இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வ்ளாகில் உங்களை சந்திக்கிறேன். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.